தோட்டத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானா உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானா உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா உன்னடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம் அன்பு நிறைந்த பொக்கேசுவே நின் பாத தேவை ஆசையே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் நாம் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 15:16-20 இந்த வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். மத்தேயு 15:16-20. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீர்க்கப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேஷித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது என்றார். யாவனும் ஒரு விசையாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த இடத்துல உடைய தெய்வீக பிரசலம் எங்கள் மத்தியிலே அப்பா விளங்குவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே கர்த்தர் இடைப்பட நான் ஜெபிக்கிறேன். நான் அல்ல ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் ஆண்டவரையப்பா பேச என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகளை இயேசுவினர் அழித்து போடும், உடைய சிலுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபைதாரும் ஆசீர்வதியும் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதான வேலையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனுடைய இருதயமும் அது நினைவுகளும் என்கிறதான அந்த தலைப்பிலே கடந்த வாரங்களிலே செய்திகளை நாம் வந்து கேள்விப்பட்டு கொண்டு வந்தோம். இந்த வாரமும் மனிதனுடைய இருதயமும் அதனுடைய நினைவுகளும் என்கிறதான அதே தலைப்பில் இன்றைக்கு செய்தியை வந்து கேட்கலாம். அதற்கு ஆதாரமாகத்தான் இப்பொழுது மத்தேயு 15:16-20 அந்த வசனங்களை வந்து வாசித்தோம். இது வந்து மூல வசனங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து விட்ட ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை என்னவென்றால், உங்கள் சீஷர்கள் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, பந்தியை வந்து தீட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சீசர்களை குற்றப்படுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், வாய்க்குள்ளே போகிறது வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து சரி செய்து விடுகிறார். அவங்க சொன்ன சொல்ல அதன் பிற்பாடு அவர் சொன்னதுக்கு வந்து என்ன அர்த்தன்றது தெரியல. அதை சீசர்களுக்கு இங்கே வந்து விலக்கி காண்பிக்கிறார். ஸோ வாயிலிருந்து எதெல்லாம் புறப்பட்டு வருமோ அதெல்லாம் வந்து இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காரியங்கள். அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது என்றால், பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூசிரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மனுஷனை வந்து தீட்டுப்படுத்தும். நீ கை கழுவாம போறதெல்லாம், கை கழுவாம போயிட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து உனக்கு அதெல்லாம் தீட்டுப்படுத்தாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இங்கே புரியமானவர்களே, இந்த மாதிரியாக அதாவது
ஒரு கொலை நடப்பதற்கு முன்பாக விபச்சாரம் வேசித்தனம் களவு அந்த ஆக்ட் நடப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இருதயத்தில் உருவாகக்கூடிய இந்த சிந்தனைகள் அதை பற்றி அந்த சிந்தனைகள் இருதயத்தில் வந்து எப்படி வந்து உருவாகிறதோ அதை வைத்து தான் வந்து அந்த ஆக்ட் வந்து இருக்குதுன்ட்டு ஆண்டவர் வந்து இங்கே வெளிப்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு இருதயத்துக்குள்ளால நடக்கக்கூடிய சிந்தனைகள் இருதயத்துக்குள்ள நாம் எப்படிப்பட்டதான சிந்தனைகளை வந்து ஃபீட் பண்ணுகிறோமோ அதுக்கு ரெஸ்பான்சிவாக தான் வந்து வெளியே வந்து ஆக்ட் வந்து நடக்கும். நம்முடைய இருதயத்தில் ஒருவேளை நல்ல சிந்தனைகளை பரிசுத்தமான சிந்தனைகளை நாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடும் என்றால் அந்த ஃபீடோட வந்து ஆக்ட் அதோட ரிசல்ட் எப்படி அப்படின்னாக்க வந்து பரிசுத்தமாக இருக்கும். ஒருவேளை பொல்லாத சிந்தனைகளை வந்து நாம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அனுமதித்து கொண்டே இருப்போம் என்றால் அந்த பொல்லாத சிந்தனைகள் பொல்லாத விளைவுகளை பொல்லாத ஆக்டுகளை பொல்லாத சம்பவங்களை அது பிறப்பிக்க வல்லதாக இருக்கிறது என்று இங்கே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஸோ இதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் வந்து அடிப்படையாக வைத்து நாம் ஏற்கனவே எப்படி ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கையில சத்துரு பாவத்தை வந்து விதைத்தான். அந்த பாவத்தினாலே அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்து அடைந்து தீர்ந்தார்கள் அப்படி என்றால் அந்த காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக போன வாரத்தில் நாம் வந்து பார்த்த ஒரு காரியம் பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி எப்படி பொருளாசையினாலே தன்னுடைய இருதயத்தில் பொருளாசையின் நிமித்தமாக அவன் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனான், தேவனுடைய நாமத்தை சொன்ன அவன் கடைசியில எப்படி ஒரு அசுத்தமான ஒரு ப்ராஃபிட்டாக தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்து அவனுடைய முடிவு அகோரமாக போனது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக அதே வரிசையில ஆகான் என்கிறதான ஒரு மனிதனை பார்த்தோம். அந்த மனிதனும் பொருளாசை நிமித்தமாக அங்கே எரிகோ பட்டணத்திலே அவன் சில காரியங்களை ஆண்டவர் தீட்டுப்பட்டது என்று சொல்லக்கூடியதான அந்த காரியங்களை அவன் எடுத்து மறைத்து வைத்து அதனால் ஏற்பட்ட அந்த விளைவுகளை பின் விளைவுகளை அவன் சந்திக்க நேர்ந்தது. ஏன்னா எரிகோவில் செய்த அவன் தவறு அங்கே ஆயி பட்டணத்தில் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஆகினாலே அது வெளிச்சத்துக்கு வரும் பொழுது கடைசி அவனுடைய வாழ்க்கை இழக்கிறான். அவனோடு கூட சேர்ந்து அவனுடைய முழு குடும்பமே போகிறது. ஏனென்றால் அவனோட அவங்க எல்லாருமே அவனுடைய தவறுக்கு துணை செய்தார்கள் என்று பார்த்தோம். அதே வரிசையில் இன்றைக்கு நாம் இன்னும் ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். ஒரு ரெண்டு பேரை வந்து நாம் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து சிம்சோன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் நியாயாதிபதிகள் 14:3 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதரம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டதான இந்த கேரக்டர் பைபிள்ல நியாயாதிபதிகள் இந்த சிம்சோன். இந்த சிம்சோன் 20 வருடம் இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி. ஸோ அவனுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிகள் வந்து உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிகளில் வந்து அவன் எப்படி காத்து கொண்டான், எதனால் அவனுடைய தோல்வி வந்து இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்றதை போல இங்கே ஆண்டவர் வந்து சொல்லுறார், இருதயத்துல இந்த பிடியான சிந்தனைகள் வந்து நமக்குள்ள ஏற்படும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அது ப்ராவர்ப்ல 4:23 வந்து எழுதப்பட்டிருக்கிறது. 4:23 வந்து எடுத்து வாசித்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதுல வந்து உன் இருதயத்தின் எல்லா காவலர்களும் காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ காவல் காக்கணாக்க வாயில் தான் காவல் காக்கப்படும். அப்ப இருதயத்திற்கு வந்து ஒரு வாயில் வந்து உண்டு. இருதயத்திற்கு உண்டான ஒரு வாயில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கண் வந்து ஒரு வாயிலாக இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படியே இங்கே இந்த இருதயத்தின் வாயிலாகிய கண்ணை காவல் காப்பதற்கு தவறினதுனாலே இந்த ஜட்ஜ், இந்த நியாயாதிபதி
இந்த சிம்சோன் எப்படிப்பட்ட விளைவுகளை இங்கே சந்திக்கிறான் என்பதை நாம் வந்து பார்க்கலாம். இங்கே அவனுடைய தந்தையார் தந்தை தந்தையை நோக்கி அவன் வந்து அப்படி சொல்றான். என்ன அப்படின்னாக்க, இந்த பெலிஸ்தே ஸ்திரீ எனக்கு என்னுடைய கண்ணுக்கு வந்து பிரியமானவளாக இருக்கிறாள், அவளையே எனக்கு வந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பாருங்க, கண் போன போக்குல வந்து போகிறான். நான் பார்க்கிற காரியங்கள் தனக்கு வேண்டும் என்று அவன் வந்து இச்சிக்கிறான். ஸோ கண்ணால பார்த்து இருதயத்தில் இச்சிக்கிறதான காரியத்திற்கு இந்த சிம்சோன் இங்கே அடிமைப்பட்டு போகிறான். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு நேசரைட், இவனுக்கு சில வவுஸ் இருக்குது, இவனுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கிறது. ஸோ இவன் வந்து அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு உலக மனுஷனை போல வந்து இங்கே நடந்துக்கிறான். அதை பார்த்தோன்னே வந்து அழகா இருக்கிறா அப்படின்ட்டு வந்து அவன் அந்த கிரைட்டீரியா, அழகு என்கிறதான அந்த கிரைட்டீரியாவை வந்து எடுத்துக்கிறான் பின்பாக்க போகும் பொழுது. வந்து இன்றைக்கு நாம கூட கிறிஸ்தவர்களாக வந்து இருக்கிறோம், ஆண்டவரை தெரிந்தவர்களாக இருக்கிறோம், நாம வந்து பெற்றவர்களாக மறுபடியும் பிறந்தவர்களாக வந்து இருக்கிறோம். நம்ம அநேகர் வந்து திருமணம் செய்து விட்டோம். ஒருவேளை வந்து இதை கேட்கிறவர்கள் யாராகவும் ஒருத்தர் வந்து திருமணம் செய்யாமல் இருக்கலாம், அல்லது நாம் திருமணம் செய்த பொழுது நம்முடைய காரியங்கள் நமக்கு எப்படியாக இருந்தது, என்ன கிரைட்டீரியாவையும் வந்து நாம் வந்து முன்வைத்தோம் என்று நாம் வந்து பார்க்க வேண்டும். ஐயோ, இப்போ நான் கல்யாணம் முடிச்சு இவ்வளோ வருஷங்க ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க, இனி அதை பற்றி யோசனை பண்ணி என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம இதை இன்னைக்கு யோசனை பண்ணோம்னாக்க நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நாம் வந்து சில காரியங்களை இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் பண்ண முடியும். இன்றைக்கு நம்ம வந்து அலசி ஆரம்பிப்பு பொழுது ஒருவேளை வந்து திருமணமாகாத மனிதர்கள் வந்து இருக்கக்கூடும் என்ற, திருமணமாகாத சகோதரர்கள் இருக்கக்கூடும் என்றால், இதை கேட்கணும் இருக்கக்கூடும் என்றால், அவர்கள் வந்து திருமணம் செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இது ஒரு இந்த கதை நமக்கு வந்து இந்த நடந்த சம்பவம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக உபயோகரமான ஒரு காரியமாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க வந்து அவன் கண்ணில் பார்க்கறான், கண்ணில் பார்த்தது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொண்டு அந்த இச்சை வந்து வருகிறது. அவனால் அது வந்து தடுக்க முடியாது போகிறது. அங்கே அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்துடுறான். நீ கிறிஸ்துவன்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் இன்றைக்கு நாமளும் இந்த உலக மனிதர்கள் பார்க்குற போலத்தான் நாமளும் வந்து இந்த கல்யாணம் பண்ணுறதுல காரியத்திலையும் வந்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பொண்ணு வந்து எப்படி இருக்கிறா, அழகாக இருக்கிறாளா அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம். பொண்ணு வந்து என்ன பண்ணுறோம், நல்லா படிச்சிருக்கிறாளா அப்படின்ட்டு வந்து பார்க்க நினைக்கிறோம். அல்லது வந்து பொண்ணு வந்து எந்த ஜாதியில் இருக்கிறா, ஏன் ஜாதியில் இருக்கிறாளா அப்படின்ட்டு ஜாதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரியத்தில் இருக்கிறோம். அல்லது வந்து இந்த பொண்ணை கட்டணும்னாக்க இன்னைக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து பொருள்கள் வரும், எவ்வளோ சீர் வரும், எவ்வளோ வந்து பணங்கள் எனக்கு கொடுப்பார்கள், வெகுமானங்கள் எனக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த பொண்ணை கற்றுகிறது மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை வந்து பற்றி நாம் வந்து ஒருவேளை நினைத்து இருக்கக்கூடும். இன்றைக்கு அந்த மேட்ச் வந்து எப்படி பண்ணுறாங்க, உலக மக்கள் பண்ணக்கூடிய மேட்ச் வந்து எப்படி இருக்குது, அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் நிறைய காலகட்டங்கள்ல நிறைய காரியங்கள்ல வந்து அவங்க பண்றாங்க. அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி வந்து பண்ணிருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம வந்து அலசி பார்க்க வேண்டும். இன்றைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னாக்க வந்து மிக முக்கியமாக என்னுடைய திருமணத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவரே முதல் கிரைட்டீரியாவாக என்ன வைக்க வேண்டும் அப்படின்னாக்க, என்னை போல தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் எனக்கு வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னாக்க அன்இக்குவலி யோக்டா இருந்தோம்னாக்க நிறைய பிரச்சனைகளை இந்த சிம்சோனை போல இன்றைக்கு நாம் வந்து சந்திக்க வேண்டும். இந்த சிம்சோன் வந்து பெலிஸ்டர், பெலிஸ்டர் என்று சொல்லும் பொழுது அங்கே அது ஒரு தேவனை அறியாத ஒரு ஜாதி. அந்த தேவனை அறியாத ஜாதியில இருந்து ஒரு பெண்ணை எடுக்கிறான். பாருங்க, இன்னைக்கு தேவனை அறியாத ஜாதியில ஒருவேளை அழகான பெண்கள் இருக்கக்கூடும், நல்ல அறிவாக ஞானம் உள்ள பெண்கள் இருக்கக்கூடும், இன்னும் வந்து பணம் வசதி படுத்த பெண்களாக இருக்கக்கூடும், ஒருவேளை வந்து சேம் ஜாதி உள்ள பெண்களாக அங்கே இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்களா என்று நாம் வந்து பார்க்க தவறு விடுகிறோம். இன்றைக்கு குடும்பத்திலே வந்து தேவனை முன்வைத்து திருமணங்கள் செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வந்து எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருமணங்களிலே அப்படிப்பட்டதான ஒரு காரியம் உண்மையாகவே நடந்ததா என்பதை குறித்து நாம் வந்து கேட்க வேண்டும். ஏதோ பெண்ணை பார்த்தோம், கல்யாணம் பண்ணினோம், திருமணம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகாதபடிக்கு
உண்மையிலே அந்த திருமணத்தை குறித்து அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார் பாருங்க. அவன் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாததுனாலே அந்நிய ஜாதியில, இந்த ஜாதின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணாக்க, தேவனை அறியாத ஜாதி, நான் சொல்ற உலக பிரகாரமான ஜாதி கிடையாது, அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது, அப்படிலாம் இல்லை. இது தேவன் அறிந்த ஜாதி, தேவன் அறியாத ஜாதி. சோ பெலிஸ்திய ஜாதி என்னது, தேவன் அறியாத ஜாதி, விருத்த சேதனம் இல்லாத மனிதரிடத்துல போய் ஏன் நீ பெண் கொள்ளணும் அப்படின்னு. அப்படி தேவன் அறியாத ஒரு ஜனத்தை, தேவன் ஒரு அறியாத ஒரு ஜனத்துக்கிட்ட நீ ஏன் போகணும் அப்படின்ட்டு வந்து அவங்க பெற்றோர்கள் கேட்கறாங்க. இல்ல, என்னுடைய கண்ணுக்கு வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறா. சோ கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், ஆதி ஆகமத்துல 3 அதிகாரம் வரைக்கும் வந்து நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான். அந்த 3 அதிகாரத்துல கூட 5 வரைக்கும் தான் வந்து எல்லாம் நல்லா இருந்தது. 6வது வசனத்துல இருந்து தொடங்கிருச்சு, வெண்ண தொடங்கிருச்சு பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள், ஆதி ஆகமம் 3:6 அப்பொழுது சிறியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பாருங்க, பார்வைக்கு இன்பம், நம்முடைய பார்வைக்கு இன்பமா இருக்கிறது எல்லாமே வந்து நன்மையா இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. அவ பார்வைக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கனியை பார்த்துட்டு வந்து போனான். கடைசியில் என்னாச்சு, எவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ் வந்து அடைய நேரிட்டது. அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அங்கே பிசாசின் பேச்சை கேட்டு அங்கே பாவம் செய்ய குடுகிறார்கள், அங்கே பாவம் செய்து விடுகிறார்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இங்கே அதே காரியம்தான், இந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தின் வாயிலாக கண்ணை காப்பதற்கு அவன் தவறு விடுகிறான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவளாக இருக்கிறாள், இவளையே எனக்கு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்றான். வேற சாய்ஸ் கிடையாது, எனக்கு கட்டணும், நான் இவ்வளவுதான் கட்டுவேன் அப்படின்ட்டு அப்படி விடாப்பிட நிற்கிறான். இன்னைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் திருமணம் ஒருவேளை போது சின்ன வயசா இருக்கலாம், ஆனா அவர்கள் திருமணம் முடிக்கக்கூட அந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க கடகன் வந்து இப்ப நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போகுது. கடகன் பார்த்தா வந்து திருமண வயசுக்கு வந்துருவாங்க. அப்ப என்ன காரியத்தை நீங்க அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நாம என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம்? அவரோட திருமண சாய்ஸஸ், ஏன்னா நம்மளோட ஜெனரேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. இப்ப இந்த கரண்ட் பிள்ளைகளுடைய ஜெனரேஷன்ஸ் வந்து வேறமாக இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம், அவங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது சரியில்லாத பொழுது தான் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய டைவர்ஸ் ரேட்டு, இன்னும் பல விதமான காரியங்கள் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வருது. பிரியமானவர்கள், அதே நேரத்தில் தேவன் நமக்கு கொடுத்த தேவனுடைய ப்ராமிஸை வாங்கி நம்ம வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம்னாக்க பிரச்சனை வராதுன்னா இல்லை, பிரச்சனைகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். ஆனா அந்த தேவோட பிராமிஸ வாங்கி நம்முடைய கல்யாணம் நடந்திருக்குமே என்றால் அந்த வரக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாம் வந்து தீர்வை வந்து யாரு கொடுப்பா? அந்த தீர்வை எல்லாம் வந்து அறிவாக்குவது வந்து கர்த்தர். ஆனா அங்க வந்து தேவனை முன்வைத்து நடந்திராத கல்யாணத்துல, தேவனை முன்வைத்து நடந்திராத அந்த திருமணத்துல வந்து அங்க தேவன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அதனால இவனுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இவனுக்கென்று ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது, இவனுக்கெல்லாம் ஒரு சில காரியங்கள் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை அவன் மறந்து போகிறான். தன்னுடைய இருதயத்தின் வாயிலாக அந்த கண்ணை அவன் பாதுகாக்க முடியாதபடிக்கு தன்னுடைய இருதயத்திலே அந்த பெண்ணை குறித்து, அந்த பெண்ணின் அழகையே அவன் வந்து நேசித்தபடினாலே, இச்சித்தபடினாலே தன்னுடைய அந்த வவுஸ், தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதெல்லாம் மறந்து போயிடுது பாருங்க. ஸோ உலகத்தில் நாம் இருக்கும், நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வர பெண் வந்து எப்படி தான் இருப்பா? அங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு விடுகதை போடுறான் அவனுடைய ஜனத்துக்கு, அந்த பெண்ணுடைய ஜனத்திற்கு. கடைசியில் வந்து அவர் விடுவிக்க முடியாது போயிட்டு, அடுத்து வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ போய் உன்னுடைய ஹஸ்பண்ட்ட போயிட்டு எனக்கு எங்களுக்கு வந்து அதை கேட்டு நீ சொல்லணும், இல்லைன்னாக்கா வந்து உன்னையும் வீட்டார் எல்லாத்தையும் வந்து நாங்கள் சுட்டு கொளுத்திடுவோம், சுட்டரித்து போடுவோம்லாம் சொல்கிறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கணவனாகிய இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பலசாலி என்பதை அறியலை. அவங்க த்ரெட்டன் பண்ணும்போது இவ பயந்துக்கிறா பாருங்க. தன்னுடைய கணவன் இப்படிப்பட்டவன்ற அந்த ஒரு ஒரு உறுதி, தன் கணவன் மேலே ஒரு நம்பிக்கை அங்கே இல்லாத போய்விடுகிறது.
இதெல்லாம் அழகை பார்த்து வருகிறது. ஸோ ஆண்டவர் அங்கே இல்லை அப்படின்னாக்க வந்து இந்த மாதிரியான காரியங்களும் வரும். அழகு பார்த்து வந்ததுனால என்ன நடக்குது, அவர் தன்னுடைய கணவன் வந்து சரியாக புரிஞ்சு கொள்ளலை, கணவன் எப்படிப்பட்ட பலசாலி, தன்னை காக்கக்கூடுமா, இப்படி ஒரு திரட்டு வருதே, தன்னை காப்பதுக்கு அவன் போதுமானவனா அப்படின்லாம் வந்து அவளுக்கு அவ யோசிக்க மாட்டேங்கிறா. அல்லது அவன் சொன்னதை எடுத்து கொண்டு போய் சிம்சன்கிட்ட சொல்லினா கூட வந்து வேற விதமாக இருந்திருக்கும் காரியங்கள். ஆனால் இவன் போயிட்டு வந்து எங்கே தன்னை அழித்து போடுவார்களோ, தன்னுடைய தகப்பன் வீட்டாரை சுட்டரித்து போடுவார்களோ என்ற அந்த பயத்தில் இவ போயிட்டு வந்து சிம்சன்கிட்ட வந்து கேட்டு அந்த விடுகதையை வந்து சொல்லிடுறான். அங்கே பிரச்சனை வருது. சிம்சன் வந்து சில காரியங்களை செய்கிறான், அப்புறம் அவன் வந்து ரொம்ப கோபமாக போயிடுறான். கடைசியில் வந்து அந்த பெண் வந்து வேறொன்று கொடுக்கப்படுகிறான். அப்போ தான் வந்து அந்த தகப்பன் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார், பாருங்க தங்கை அவளை பார்க்கலாம் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்படின்னாக்க வந்து இவனுக்கு என்ன பிடிக்குன்றத வந்து அந்த மாமனார் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பாருங்க, தங்கை அவளை பார்க்கலாம் அழகானவள் அல்லவா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு, இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா அப்போ என்ன அப்படின்னாக்க, சிம்சனுக்கு வந்து அழகான பெண்கள்லாம் வந்து ரொம்ப விருப்பம் அப்படின்றத வந்து ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வந்து விருப்பங்களை வந்து மற்றவர்கள் எப்படியாக அறிந்து வைத்திருக்கிறார்கள், நம்மை பற்றி மற்றவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிதானித்து வைத்திருப்பார்கள். அவருடைய உள்ளங்களில இருதயங்களிலே நம்மை குறித்து பரிசுத்தமான காரியங்கள் அவருடைய மத்தியில இருக்கக்கூடுமா, நாம் அப்படியாக அவர்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறோமா. ஏன்னா மாமனாருக்கு முன்னாடி வந்து அவன் அப்படி நடக்கலை, பாருங்க தன்னுடைய இல்லாச வீட்டுக்கு முன்னாடி அப்படி நடக்கலை, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி நடக்கலை. ஸோ இன்றைக்கு வந்து ஏன்னா அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மறந்துடுறான். தேவன் சொன்ன அந்த காரியத்தை வந்து மறந்துடுறான். தேவன் சொன்ன காரியத்தை நம்ம வந்து மறக்கும் பொழுது அந்த உலகம் நம்மளை வந்து ஆட்கொண்டு விடும். பெரியமானவர்களே, நாம் வந்து அந்த தேவன் சொல்லுகிற அந்த காரியங்களை மறக்கும் பொழுது தேவனுடைய அந்த காரியங்களை மறந்ததினாலே நம்முடைய இருதயங்களை காக்க நாம் வந்து தவறி விடுகிறோம். அதனால வந்து அந்த உலகத்தின் இச்சைகளுக்கு, உலகத்துக்கு ஆள்படக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமே வந்து வந்துடும் கடைசியில். அப்போ அங்கே ஒரு நல்ல சாட்சி வந்து இருக்காது, அந்த சாட்சி வந்து கெட்டு போகும். அதுதான் இவனை பற்றி அன்றைக்கு அந்த சாட்சி எப்படி கொடுக்குறாரு அவங்க மாமனார் பாருங்க, அழகை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறார். ஸோ இன்றைக்கு உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் ஆயுக்குரிய ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை குறிச்சும் மற்றவர்கள் முன்பாக நம்முடைய சாட்சி எந்த அளவாக இருக்கிறது, இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அந்த சாட்சி எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் நானும் இன்றைக்கு தேவனுடைய அந்த வவுசையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்க்கையில நாம் வந்து மற்றவர்களுக்கு முன்பாக அதை வெகு கவனத்தோடு ஜாக்கிரதையோடு செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு முன்பாக அது கீர்த்தி பெற்ற ஒரு சாட்சியாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க, தேவனை மறந்துட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னாக்க அங்கே வந்து நம்முடைய சாட்சி படு கேவலமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறைகள் நாம் வந்து சாட்சிகளை அப்படியாக கெடுத்து போட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வந்து எக்ஸாமின் பண்ணி அலசி ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை பற்றி நம்முடைய தேவனை பற்றி என்றைக்கும் வந்து தேவனுடைய நாம் மகிமைப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதாக அந்த கண்களை தேவனுக்கு முன்பாக பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு. ஆகினால இன்றைக்கு இந்த சிம்சோன் அதில் தவறிவிடுகிறான். ஆகினால இந்த சிம்சோனுடைய காரியங்களில் நாம் அநேக காரியங்கள் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 16வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதே சிம்சோன் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, இவர் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய ஆவியானவர் இறங்கி பலவிதமான பலத்த செயல்களை செய்கிறதாக ஒரு நியாயாதிபதி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்றாரு பாருங்க, எங்க போறாரு, சிம்சன் வந்து காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, ஒரு அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு, ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துக்கு வந்து போகவே கூடாது. ஸோ நாம் இன்றைக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த இடத்துல இருக்கிறதா, நான் போவதற்கு உம்முடைய சித்தம் இருக்கிறதான்னு கேட்கணும். சும்மா எடுத்தேன் கவுத்தேன், பிளைட் டிக்கெட் கிடைக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பயணங்களை வந்து ஏற்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே,
நாம் வந்து அது எந்த பயணமாக இருந்தாலும் எங்க செல்லணும்னாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்தில் சென்று ஆண்டுடைய சமூகத்தில் அதை வைத்து, ஆண்டவரே இந்த காரியம் இப்படியாக இருக்கிறது, இந்த காரியத்துக்கு நான் போக வேண்டியதா இருக்கிறது, உம்முடைய சித்தம் என்ன, எனக்கு அதை காண்பியும், உமக்கு சித்தமானால் போகிறேன், இல்லைகள் என்னை நடத்தாதீரும், உமக்கு சித்தமில்லாத இடத்திற்கு என்னை நடத்தாதீரும். மோசை சொன்னதை போல நான் வந்து சொல்லணும், ஆண்டவரே இது செங்கடல் பிளந்தாலும் சரி, நாங்க நடந்து போனாலும் சரி, உமக்கு சித்தமா இருந்தாலும் எங்களை நடத்தும், இல்லைன்னா வேண்டாம். அந்த காரியம் எப்பவும் வரும் அப்படின்னாக்க, ஆண்டவருக்குள்ளே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையில தான் வரும். சோ டெய்லி அந்த டெய்லி பேசிஸ்ல வந்து ஆண்டவருக்கு நமக்கும் அந்த தொடர்பு இருந்தா தான் இதெல்லாம் நம்ம வச்சு போய் கேட்க முடியும். என்னைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம போயிட்டு ஆண்டவர் வந்து விசிட் பண்ணிட்டு, என்னைக்கோ ஒரு நாள் போய் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வந்து அங்கே வந்து இந்த மாதிரியான காரியங்களை வெளிப்படவே வெளிப்படாது. ஸோ அணுதின வாழ்க்கையில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே நாம் வந்து மேம்பட மேம்பட வளர வளரத்தான் இந்த சிறிய காரியங்களுக்கும் நாம் வந்து ஆண்டவரிடத்தில் ஓடுவோம். நம் பிள்ளைகள் பாருங்க, ஒன்று வந்து அப்பா நான் அதை செய்யிட்டா, அப்பா இதை செய்யிட்டா, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்படி கேட்குங்க, கேட்கும்பொழுது நான் செய்ய அதை செய்யுது சின்ன சொல்லும்பொழுது நமக்கு தெரியும் அது செஞ்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்சஸ். அதே போல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு ஆண்டவரே இடத்துக்கு நான் போகலாமா, தேவனுடைய சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகும் பொழுது அங்கே பிரச்சனைகளை காத்து கொண்டிருக்கும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் அங்கே அங்கே போறான், அவன் ஒரு வேசியை கண்டு போறான், அவன் பேர் வந்து டெலிலால், டெலிலால்கிட்ட போறான், டெலிலால்கிட்ட போறான். அங்கே போனா வந்து இவ பெலிஸ்தருக்கு டெலிலால் வந்து உறுதுணையா வந்து இருக்கிறான், பல விதமான முறைகள்ல வந்து டெலிலால் சோதிக்கிறான். அப்படின்னா தெரியாத போயிடும். ஒவ்வொரு முறையும் வந்து ஓ உன்னை வந்து எப்படி இந்த பலத்திலிருந்து, இந்த இந்த பலத்தின் ரகசியம் என்ன, இதை எப்படி வந்து இந்த பலத்தை வந்து எடுத்து போடக்கூடும்லாம் வந்து கேட்குறா. ஒவ்வொரு முறையும் வந்து ஆட்கள் வந்து வர்றாங்க. ஸோ அப்போ டெல்லியால் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அந்த பலிஸ்தருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்றது சிம்சனுக்கு வந்து தெரியாதா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, அவன் தெரிந்திருந்தும் எல்லாம் தெரிந்திருந்தும் அவன் கடைசியில் வந்து ஒன்றும் அறியாதபடிக்கு, ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு அவன் தன்னை இழந்து விடுகிறான். ஏன், அவனுடைய கைகள், அவனுடைய இருதயம், அவனுடைய முழு சரீரமும் எதனால் கட்டப்பட்டு விட்டது? ஓ, டெலிலாவுடைய அன்பு நேசத்தினால் அல்ல, டெலிலால் மேல இருந்த அந்த இச்சையின் ஆவினாலே அவன் அங்கே கட்டப்பட்டு போனான். பரிசுத்த ஆவினருக்கு அங்கே இடம் கொடுக்காதபடிக்கு அவன் அங்கே தன்னுடைய இருதயத்தின் இச்சைக்கு, தன்னுடைய கண்களின் படி நடந்த அந்த காரியத்திற்கு அந்த ஒப்பு கொடுத்ததுனாலே, அங்கே டெலிலாவின் அந்த இச்சையினால அவன் கட்டப்பட்டு போனதுனாலே அவன் அங்கே டெலிலாவுக்கு ஒரு அடியை போல ஆகி, கடைசியில் அவன் அந்த சீக்கிரட் எல்லாம் சொல்லிட்டு அவனுடைய நிலைமை கடைசியில் என்ன ஆகிடுது, கடைசியில் பாருங்க அவனுடைய கண்கள்லாம் பிடுங்கப்படுகிறது, அவன் தலைமயிரெல்லாம் வந்து சிறைக்கப்பட்ட பிற்பாடு கடைசியில் வந்து பரிசுத்தாவின் அவனிடத்துல வந்து இல்லை, ஓரமான காரியம், பெலிஸ்தர் போய் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, கண்களை பிடுங்கிடுறாங்க, சிறைச்சாலையில போட்டுடுறாங்க, சில மாவரத்து கொண்டிருக்கிறான். தேவையில்லாத இடத்துக்கு போய் தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது கேவலமான காரியங்களை வந்து சந்திக்க நேரிடும். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்க வேண்டும். ஆகினாலே நாம் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தம் அதில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் வந்து பார்க்க வேண்டும். கடைசியில வந்து ஒரு ஒரே ஒரு நல்ல காரியம் இவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சிம்சோன் இவனுக்கு வந்து சிறைக்கப்பட்ட தலைமுடி மீண்டும் வந்து முளைக்க தொடங்குகிறது. ஸோ முடி முளைக்க தொடங்குறதுனால வந்து அவனுக்கு வந்து அந்த பலம் வந்து வந்துடுறதில்ல, வரல அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த முடி வளருது அப்படின்னாக்க வந்து என்ன நினைக்கிற அப்படின்னாக்க, ஐ திங்க் இவனுடைய அந்த உறவு தேவனுக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது, இவனுடைய முடி மீண்டுமாக அது வளர்கிறது, அது வந்து ஒரு இமேஜரியாக வந்து இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜரியாக இருக்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியாக வந்து ஒரு இருக்கிறது. அவன் முடி வளருது அப்படின்னாக்க வந்து இவன் கொஞ்சமாக வந்து அப்படியே தன்னுடைய நிலைமைகள்லாம் அந்த கான்சிக்வன்சஸில் சஃபர் பண்ணுறதுனால, அந்த இச்சைக்கு அவன் அடிமைப்பட்டு போனதுனால நடந்த அந்த காரியங்களை நினைச்சு ஒரு வேளை வருந்தி அவன் வளர்ந்துருந்துக்க கூடும். அதுதான் அந்த முடி வளருது அப்படின்னாக்க வந்து ஏதோ சும்மா லெட்டர்லாம் முடி மட்டும் வளரல, அவன் அவனுடைய உறவு தேவனுக்குள்ளாலே வந்து புதுப்பிக்க தொடங்குகிறது. அங்கே அவன் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றான். இந்த தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் எந்த ஒரு மனுஷனையும் தேவன் சும்மா விடவே மாட்டான்.
இடப்பக்கம் திரும்பினாலும் சரி, நீ வலப்பக்கம் திரும்பினாலும் சரி, கடைசியில் தேவன் ஒன்று கொண்டு வந்து நிறுத்துவா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ரட்சித்ததும் உனக்கு தேவ ஆவியை கொடுத்து உன்னை அபிஷேகம் பண்ணினதும் சும்மா கிடையாது. அந்த பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு வந்து வைத்திருக்கும் பொழுது அதை வீணடிக்க நம்ம ஒழுக்கம் விட மாட்டார். கடைசியில் எப்படி ஆகிலும் வந்து அதை வந்து கொண்டு வந்து நிறுத்துவார். நியாயத்தில் நம்ம வந்து நமக்கு எப்படியாக அந்த கடைசி கட்டத்திலேயாவது வந்து ஒரு மனதிறமுதல் வந்து வரும். அதனாலே எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஐயோ இந்த விதமான காரியங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருந்தும் எனக்கு இப்படி நடக்கிறதே என்று சொல்லி நாம் ஒருவேளை வருந்தி கொண்டிருந்தாலும், இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை இன்றைக்கு தேவனுக்குள்ளே நம்முடைய உறவு புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம். அந்த சிம்சோனுக்கு மொட்டை எடுத்தது வந்து ஒண்ணுமே இல்லாதபடிக்கு, தேவனுக்கு அவனுக்கு ஒண்ணுமில்ல இல்லாதபடிக்கு மொட்டையா இருந்தது உறவு. சோ மொட்டையான இன்னைக்கு உறவுல வந்து முடி வந்து முளைக்க தொடங்கும் பொழுது, அதாவது தேவனுடைய உறவு வந்து மீண்டும் புதுப்பிக்க தொடங்கும் பொழுது, அங்கே தேவன் நம்முடைய சத்தத்திற்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, சோ கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை வந்து நீங்க இன்னைக்கு உணரலாம், என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து ஒரு விதமா இருக்குது, அப்படி ஒரு மாதிரி மொட்டை அடிச்சது போல இருக்குது, போய் கேட்டா தேவன் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய உறவுக்குள்ளே அந்த புதுப்பிக்கப்படக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வரும் பொழுது, தேவன் மீண்டும் நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். எதிரிகள் கொஞ்ச காலம் நம்ம வந்து என்ன செய்யலாம், வேதனைப்படுத்தலாம். எதிரிகள் கொஞ்ச காலம் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். அதெல்லாம் நாம வந்து என்ன செய்யணும், தேவனுக்குள்ளே மீண்டும் புதுப்பிக்கப்படத்தக்கதாகவே இந்த விதமான பாடுகளை, இந்த விதமான பரியாசங்களை உலகத்திலிருந்து நம் மீது சாற்றப்படத்தக்கதாக தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏன், தேவனை விட்டு உலகிறதுனாலே, தேவன் சொல்லுகிறபடி நடக்காததுனாலே, தேவனுக்குள்ளான அந்த உறவை நம்முடைய பாவத்தை கொண்டு நாம் வந்து சீரழித்துக் கொண்டதுனாலே அங்கே கஷ்டப்பட வேண்டியது யாரு, நாம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதனாலே இன்றைக்கு அதை எண்ணி பார்த்து, அந்த சிம்சோன் நினைத்தது அந்த சிம்சோன் வந்து அதை ஒருவேளை எண்ணி இருக்க கூடும், அந்த இடத்துல ரொம்ப விளக்கமா இல்லை காரியங்களை வாசித்து அதை அதை ஆண்டுடைய சமூகத்தை வைத்து ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணத்தக்கதாக நம்ம கேட்கும் பொழுது இந்த காரியங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். அங்கே அவன் முடி முளைக்குது அப்படின்னாக்க ஏதோ அவன் பவர் மட்டும் வரல, அங்கே தேவனுடைய உறவு அவனுக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது. என்றைக்கு தேவனுடைய உறவு நமக்குள்ள புதுப்பிக்கப்படுகிறதோ அங்கு எதிரிகள் வந்து வீழ்த்தப்படுவார்கள். தேவனுடைய உறவு புதுப்பிக்கப்படத்தக்கதாக இன்றைக்கு நாம் வந்து இடம் கொடுப்போம். நாம் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருக்கலாம், ஓ எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒண்ணுமே கிடையாது, இனி சிம்சோன் மாதிரி எல்லாம் கண்ணு போயிடுச்சு, மாவரைச்சு கொண்டு இருக்க சூழ்நிலை, தலையெல்லாம் மொட்டை ஆயிடுச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு வழி, தேவனோடு கூட உள்ள அந்த உறவை புதுப்பிக்க நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும். எந்த ஏரியாவில் வந்து இன்றைக்கு விழுந்து போய், எந்த ஏரியாவில் பிரச்சனை வந்து வந்ததோ, அந்த ஏரியாவில் விழுந்து போன ஏரியாவில் ஆ தேவனுடைய உறவை நாம் புதுப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய கரத்தின் வல்லமை நாம் வந்து காணலாம். அங்கே தேவனுடைய விடுதலை நாம் வந்து காணலாம். அங்கே தேவன் இறங்கி வருகிறதை காணலாம். அங்கே தேவன் நம்முடைய சத்தத்திற்கு மீண்டுமாக செவி கொடுக்கிறதை காணலாம். மீண்டுமாக அவன் ஜெபிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இவனுக்காக வந்து இறங்குகிறார். அவன் கேட்கிறான், நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என நினைத்தருளும், தேவனே என்னை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அவனுடைய சத்தத்தை வந்து தேவன் கேட்கிறார். விச் மீன்ஸ் அவன் சும்மா பாவத்துல இருந்தா அந்த மாதிரியான காரியங்கள் நடந்திருக்காது. ஆனா அங்க அவன் வந்து தேவனோடு கூட தன்னுடைய உறவை அவன் புதுப்பிக்க ஆரம்பித்து விடுகிறான். அதனால அவன் அங்கே மீண்டுமாக அவனுடைய பலத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவன் அவனுடைய அந்த ஜெபத்தின் சத்தத்திற்கு தேவன் மீண்டுமாக செவி கொடுக்கிறான். அவனால அவன் ஒரு காரியத்தை பண்ணிடுறான், அவன் கடைசியில் தப்பா வேண்டிடுறான். ஒருவேளை வந்து இந்த பெலிஸ்தரை வந்து ஆண்டவரே நான் கொண்டு போடத்தக்கதாக இந்த பலம் இருக்கட்டும், என்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு ஒருவேளை பிரேயர் பண்ணியிருந்தானே கண்டிப்பா அந்த
ஜெப சத்தத்தை கேட்டிருப்பார். ஆனா இங்க வந்து ஒரு ஒரு வேகத்துல என்ன பண்ணிடுறான், என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடந்த என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. விதமாய் அவன் உயிரோடு இருக்கலே, அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஒரு தவறான ஜெபத்தை கடைசியில் பண்ணிடுறான். அவனுடைய எதிரிகள் எல்லாம் அன்றைக்கு அவன் உயிரோடு இருக்கிற காற்றிலும் இறந்த பொழுது அநேகம் பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். இவன் ஒரு நியாயாதிபதியாக 20 வருஷம் இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி. அவன் விழுந்து போன ஒரு காரியம் தன்னுடைய இருதயத்தில் வாசலாகிய அந்த இருதயத்தில் கதவாகிய கண்ணை அவன் காக்காதபடிக்கு அங்கே கண்ணுக்கு அவன் விருந்தளிக்கத்தக்கதாக, கண்ணை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, தேவனுக்கு அதை பலியிடாதபடிக்கு அவன் அங்கே தன்னுடைய எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவன் மறந்து போய் அவன் நிறைய கான்சிக்வன்சஸை அனுபவித்ததை நாம் வந்து பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு ஒரு நபரை பார்த்து நாம் வந்து முடிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11:2. 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உட்பருகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உட்பருகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாக இருந்தாள். மீண்டும் ஒரு நபரை நாம் வந்து பார்க்கிறோம், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு நபர், அவர் தாவீது. இந்த தாவீது பாருங்க, ஒரு நாள் போர் நடக்கும் பொழுது அந்த போருக்கு போகாதபடிக்கு மாளிகையின் உப்பருகையிலே உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஸ்நானம் பண்ணுகின்ற ஒரு போர் வீரனுடைய மனைவியை பார்க்கின்றான். அந்த போர் வீரனுடைய மனைவியின் அழகை கண்டு அவன் ரசிக்கிறான். பாருங்க, உப்பருகின் மேலிருந்து கண்டான், கண்டான் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. அங்க சிம்சோன் வந்து என்ன சொன்னா, இவள் என் பார்வைக்கு சௌந்தரியமாக இருக்கிற அழகா இருக்கா, இவளைத்தான் கல்யாணம் பண்ணணும். இங்க பாருங்க, அடுத்து வந்து தாவீது வந்து என்ன என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, வந்து பார்க்கிறார் அந்த ஸ்திரீயின் அழகை பார்த்து அந்த இருதயத்துல அந்த அழகை இச்சிக்கிறார். நடந்த காரியம் என்ன, இந்த ஸ்திரீயின் மீது அவர் மோகம் கொண்டதுனால அந்த ஸ்திரீயோடு கூட அவர் ஒரு உபச்சார பாவத்தை செய்கிறார். இந்த ஸ்திரீனுடைய புருஷன் உரியாவை போருக்கு அனுப்பி ஃப்ரண்ட் லைன்ல நிக்க வச்சு, முன்னணியில் நிக்க வச்சு அங்கே பட்டயத்தினாலே அவன் வீழ்த்தப்பட்டு அங்க எதிராளிகளாலே அவன் கொல்லப்பட்டு போகிறான். ஒருபாடு அந்த உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டு அங்கே இந்த மனைவியோடு கூட வாசம் பண்ணுகிறான். அவன் நினைக்கிறான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். பெரியமானவர்களே, அவனோட வாழ்க்கை என்ன நடந்ததுன்னு சொல்லி இவன் மறந்துட்டான். கர்த்தர் மறக்கல. பாருங்க, காலங்கள் போகலாம், ஆனா தான் செய்த தவறுக்கு வந்து அந்த கான்சிக்வன்சஸை வந்து அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. உபசார பாவத்துல பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து செத்து போயிடுது, இறந்துருது. கர்த்தர் வந்து அதை அடிச்சிடுறாரு. அதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னாக்க, ஒரு தீர்க்கதரிசியை, நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை வந்து ஆண்டவர் அனுப்பும் பொழுது நீ செய்த பாவத்தை வந்து ஆண்டவர் வந்து அந்த தீர்க்கதரிசி மூலமா சொன்ன பொழுதுதான் அந்த தாவீதுக்கு வந்து உரைக்குது. அப்புறம் வந்து இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம், மிக கொடுமையான காரியம். தன்னுடைய கண்ணை அவன் அடுத்த மனைவி மீது வந்து அவன் அங்கு போடுகிறான். நீங்க நினைக்கலாம், ஏதோ வந்து தாவீதுக்கு வந்து முதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை. தாவீது வந்து மனைவியின் சுகத்தை அறியாத ஒரு மனிதன் அல்ல. அவனுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க வந்து மனைவிமார்கள் இருக்கிறாங்க. முன்னாடி இருந்து அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்துதான் தெரியும். அப்படி இருந்தும் பாருங்க, அடுத்த மனைவி மேல வந்து அவன் ஆசை வைக்கிறான், அடுத்த மனைவி வந்து இச்சிக்கிறான். ஒருவேளை தம்முடைய மனைவிடத்துல இல்லாத சில காரியங்களை அடுத்த மனைவிமார்களிடத்துல, அடுத்த பெண்களிடத்துல காணும் பொழுது அதை எந்த அளவாக நாம் வந்து பார்க்கிறோம், அதை பாராட்டுகிறோமா அல்லது அதை இச்சிக்கிறோமா? பாருங்க, இன்றைக்கு வந்து நம்முடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள்,
நம்முடைய மனைவிமார்களிடத்திலே வந்து நிறைய பிடித்த காரியங்கள் வந்து இருக்கலாம், பிடிக்காத காரியங்களும் நிறைய இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து வெளி வெளியிடத்தில் நாம் வந்து நிறைய போகிறோம், பழகுகிறோம், சில பேர்கிட்ட வந்து பார்க்கிறோம். அவர்கள்ட்ட வந்து நமக்கு பிடித்த நம்ம மனைவிடத்தில் இல்லாத சில காரியங்கள் வந்து இருக்கலாம். அப்போ நம்ம வந்து எப்படி நினைச்சிருக்கிறோம், இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த இருக்கு இருக்குதே, ஒருவேளை என் மனைவியை தவிர அந்த என் மனைவி இவங்களாக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்பவாவது நம்ம வந்து நினைச்சு பார்த்துருக்கோமா? அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நினைவு வந்திருக்குதா? கல்யாணம் ஆன பிற்பாடு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது அது வந்து விபசாரமான காரியங்கள். அதை நம்ம தெய்வனுடைய சமூகத்தில் கொண்டு போய் அதை தெய்வனுடைய சமூகத்துக்கு முன்பாக வைத்து நாம் வந்து மனம் திரும்பி அதுக்கு விரோதமாக நம்ம எழுந்து நின்று தெய்வனுடைய நாமத்தில் வெற்றி பெற வேண்டும். மனைவிமார்கள் இருக்கும் பொழுதே அடுத்த ஸ்திரீகளின் மீது இவனுக்கு வந்து ஆசை வருகிறது. யார் சாதாரணமான ஆள் கிடையாது, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தீர்க்க தரிசினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனால் விரும்பப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் பாருங்க, அங்கே தவறுகள் வருகிறது. கண்ணை காக்க தவறும் பொழுது, கண்ணை தேவனுடைய சமூகத்தில் வைத்து அங்கே இருப்பதற்கு பதிலாக நிறைய காரியங்கள் வந்து நடந்து போகிறது. பாருங்கள், கலாத்தியர் 5:16 வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சோ ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் அதற்கு ஏற்றபடி நடக்கவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான், ஆனால் அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவில்லை. ஆகினாலே இன்றைக்கு ஆவியை, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் அவர் சொல்லுகிறபடி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் வந்து பார்க்க வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த வழிக்கு நம்மை ஈடு பண்ணி எல்லா விதத்திலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் செல்லும் பொழுது, சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றும் பொழுது, நாம் அந்த லைன்ல நிற்கும் பொழுது அப்போ என்ன செய்ய முடியும், அந்த மாம்சத்தை நாம் வந்து நிறைவேற்றாதபடிக்கு இருப்போம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாத இருப்பீர்கள். அப்போ அங்கே அந்த மனுஷன் என்ன செய்யறாரு, ஆவிக்கேற்றபடி, ஆவிக்கு ஏற்றபடி நடக்காதபடிக்கு, தன்னுடைய கண்ணுக்கு ஏற்றபடி, தன்னுடைய இச்சைக்கு ஏற்றபடி அவர் நடந்ததுனாலே அங்கே வேறொருடைய மனைவியை அங்கே இச்சித்து விபச்சார பாவம் செய்து அந்த வேறொருடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொள்ளுகிறார். உரியாவை அங்கே போர்க்களத்தில் நிறுத்தி கொலை செய்யப்படுகின்ற கொலை செய்து போடுகிறார். அது கொலைதான் அது. ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, 12:12 இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். ஆண்டவர் வந்து ரொம்ப லவ்விங்கான காட் தான். ஆனால் அதே சமயம் அவருடைய இன்னொரு சைட் ஆஃப் காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஹீஸ் அ ஜஸ்ட் காட், அவர் நியாயாதிபதி, அவர் நீதியின் தேவன். ஸோ அவர் கண்டிப்பாக அது வந்து அதுக்கு உண்டான காரியத்தை வந்து அவர் செய்கிறார். பாருங்க, உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியா வேறொருத்தனுடைய மனைவியை என்ன செய்யும், பட்டு என்றைக்கும் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எழுப பண்ணி உன் கண்கள் பார்க்க, உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான், நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். இதெல்லாம் அப்படி சொல்லும் பொழுதுதான், இந்த பின்விளைவுகள் இப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் தாவீது நாத்தானிடத்துல சொல்றார், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அழுது மண்டிடுறார், ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கன்னு கதறார். கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறாரா? கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்னு எழுதப்பட்டிருக்கு. என்றைக்கு ஆண்டவர் இடத்துல செல்லும் பொழுது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மன்னிப்பதற்கு அது போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்த
சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. சோ கிறிஸ்துவின் பாவம் எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து விடும். நம்ம ஆண்டவரிடத்துல ஓடி சென்று, ஆண்டவரே இந்த பாவத்தை செய்துட்டேன் மன்னி என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாய் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் செய்த பாவத்திற்கு உண்டான அந்த கான்சிக்வன்சஸை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பாவம் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான். நிறைய நேரத்தில் முக்கியமாக தாவீதுடைய வாழ்க்கையிலே அதனுடைய கான்சிக்வன்சஸை அவர் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவர் சொன்னதை போல அவருடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் வந்து நடக்கிறது. அங்கே பாருங்க, அப்சலோமுடைய சகோதரி தாமார் சௌந்தரியமான ஒரு ஸ்திரீ, அவளை வந்து தாவீதுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த தாமாரின் சகோதரன், தாவீதுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த சொந்த மகன், அவன் பேர் வந்து அம்னோன். அம்னோன் வந்து தாமாரை வந்து கெடுத்து போட்டுறான். அதனால என்ன ஆயிடுது, அவருடைய சொந்த சகோதரி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அம்னோன் மேல அப்சலோமுக்கு ரொம்ப கோபமாகி அம்னோனை கொன்று போடுகிறான். கடைசியில் வந்து அப்சலோமும் வந்து தாவீதின் கூட்டாளிகளுக்கு எதிரியாக மாறி விடுகிறான். அங்கே பாருங்க, இந்த அப்சலோம் வந்து என்ன பண்றான், தாவீதுனுடைய மறுமணி ஆட்டுகள் இடத்துல பிரவேசிக்கிறான். இஸ்ரவேலுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாக அந்த கொடுமையான காரியத்தை செய்யறான். மறுமணி ஆட்டுகள்கிட்ட பிரவேசிக்கிறான். அடுத்ததாக கடைசியில் இவனுடைய கதி என்ன ஆகுது பாருங்க, மரத்துல தொங்குறான், இவனை வந்து கொண்டு போட்டுறாங்க எல்லாம் சூழ்ந்து. அப்சலோமுக்காக வந்து கடைசியில் வந்து இவன் அழறான், தாவீது வந்து அழறான். எவ்வளவு பிரச்சனைகள், ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம். எது சின்ன காரியம், தன்னுடைய கண்ணின் பார்வையை அன்றைக்கு அவன் சரி செய்திருந்தானாக்க, அந்த கண்ணின் பார்வையினால எழுந்த அந்த இச்சையை அனுமதிக்காதபடிக்கு அது தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு சென்று ஆண்டவருக்கு முன்பாக அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இதை நிறைவேற்றக்கூடாது, ஆவிக்கேற்றாப்போல நான் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு கேட்டுக்கொள்ளும் என்றால் தாவீதின் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்திருக்காது. என்னதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் ஆண்டவர் வந்து இந்த கான்சிக்வன்சஸை அவன் சஃபர் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சில கான்சிக்வன்சஸ்னால நம்ம வந்து சஃபர் ஆகலாம். இந்த கான்சிக்வன்சஸ்னால சில கான்சிக்வன்சஸ்னால அடுத்தவர்கிட்ட சொல்ல முடியாதபடிக்கு கூட அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் வந்து இருக்கும். சில பின் விளைவுகள் இருக்கும் நம்ம செய்த பாவங்களினால. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பிட்டு உண்மைதான். ஆனாலும் சில காரியங்களில் வேலை காணிச்சு கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம வந்து கேட்போம், ஆண்டவரே இந்த சில ஏரியாக்களில் இது நாள் வரைக்கும் நான் வந்து உங்களுடைய ஆவிக்கேற்ற போல நான் நடக்கலாம். ஆண்டவரே நான் என்னுடைய சொந்த இச்சையை நிறைவேற்றிட்டேன். ஆண்டவரே உங்களுடைய ஆவிக்கேற்றார் போல் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று நாம் வந்து கேட்போம். ஏனென்றால் கலத்தேர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் ஆவிக்கேற்ற போல் நடக்கும் பொழுது நம்ம வந்து கிறிஸ்துவை உடையவர்களாக பார்க்கிறோம். கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு எந்த மாம்சத்தின் ஆசை அந்த இச்சை செயல்படுகிறதோ நம்முடைய அவயத்தில் அதை கொண்டு போய் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நாம் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட நாம் வந்து அதை அறிந்து போட வேண்டும். கலாத்தியர் 2:20 இப்படியாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் இன்றைக்கு அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஏரியாக்கள்ல பாவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஏரியாவை கொண்டுட்டு போயிட்டு நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறிந்து கொள்ளப்பட்டாரு, நம்முடைய பாவத்திற்காக. ஆகினாலே நம்மை கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அங்கே நாம் என்கிறதான அந்த காரியம் அங்கே செத்து போகிறது. நாம் சிலுவையில் அறியப்படும் பொழுது இந்த காரியத்திற்காக
அறியப்படும் பொழுது கிறிஸ்து தான் நமக்குள்ள வந்து பிழைத்திருக்கிறார். அதை நம்ம வந்து அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் அறியப்பட்டு விட்டேன், இனி நான் இல்ல ஆண்டவரே, நீர் எனக்குள் பிழைத்திருக்கிறது என்று நாம் வந்து சொல்லுவோமா? அப்படி சொல்லும் பொழுது ஒருவேளை வந்து சில மாம்ச இச்சைகள் நமக்குள்ளே ஒரு ராசாக வரும் பொழுது, இல்ல நான் இல்ல, நான் என்கிறதான அந்த மனுஷன், நம்மளோட பேரை சொல்லி சொல்லுவோம், நான் என்கிறதான அந்த மனுஷன் மறைந்து போயிட்டான், அழிந்து போயிட்டான், சிலுவையில் அவன் அறையப்பட்டு போயிட்டான், எனக்குள்ள இருக்கிறது நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. கிறிஸ்து இருந்தார்னாக்க நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த மாம்சத்தை நம்ம நிறைவேற்றோம். கிறிஸ்து இருக்கும் பொழுது அது நினைவு கூறும் பொழுது அந்த பொய் நமக்குள்ள இருக்காது. கிறிஸ்து நமக்குள்ளே வந்து இருக்கிறார் என்கிறத நம்ம வந்து அறிக்கிட்ட பொழுது வந்து அங்கே பொருளாசை இருக்காது. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்கும் பொழுது அங்கே அடுத்த ஸ்திரீயை நம்ம வந்து பார்க்கும் பொழுது என்னதான் நம்மளுடைய மனைவிடத்துல அந்த குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா கூட அங்கே அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த பார்வை வந்து வேற விதமாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிற பார்வைகள், நினைக்கிற நினைவுகள், நம்முடைய சரீரத்தினுடைய அவைகளுடைய இயக்கங்கள் யாவையுமே கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவைகளை அவருடைய சிலுவிலே அறையப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் மறைந்து போகிறோம். அங்கே கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படி பிழைத்திருக்கும் பொழுது நாம் இந்த மாதிரியான மாம்சத்தை நிறைவேற்றாதபடிக்கு கிறிஸ்து விடுவர்களாக மாறிவிடுவோம். கிறிஸ்து விடுவர்களாக மாறும் பொழுது நாம் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் நாம் வந்து ஜெயித்து பரிசுத்தமுள்ளவர்களாக தேவனுக்கு நாம் வந்து வாழ முடியும். ஆமாம், ரோமர் 8:6 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் சிந்தை வந்து மரணம், ஆவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே இந்த மரணத்துக்குரிய இந்த மாம்ச சிந்தைகள், உலகத்திற்கு அடுத்த சிந்தனைகள், அது இச்சிக்கிற சிந்தனைகளோ அல்லது பொருளாசையின் சிந்தனைகளோ அல்லது எப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருந்தாலும் அந்த சிந்தனை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய சிந்தனைகளாக இருக்கும் பொழுது அந்த சிந்தனை அது அசுத்தமான சிந்தனை, அது மரணத்தை உள்ளிருக்கக்கூடிய சிந்தனை. அந்த சிந்தனையை வந்து கலைந்து போட்டு விட்டு இன்றைக்கு ஆவின் சிந்தையை நாம் வந்து தரிப்பித்துக் கொள்வோம். ஏன்னா ஆவின் சிந்தை தான் இன்னைக்கு வந்து ஜீவனும் சமாதானம். ஸோ ஜீவனை சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவ சிந்தனையினாலே நிறுவப்பட நீங்களும் நானும் இன்றைக்கு வந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து கெஞ்சுவோம். இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு கான்சிக்வன்சஸை அவர் வந்து அனுபவிக்க நேர்ந்தது. அவருக்கு ஏற்கனவே மனைவிகள் இருந்தார்கள், ஏற்கனவே எல்லா சொத்து பத்து எல்லாம் இருந்தது, இருந்தாலும் தன்னுடையது, தன்னிடத்தில் இருக்கிறது அது பற்றாது என்று சொல்லி அடுத்தவருடத்துல கூட அந்த சொத்தின் மீது, அடுத்த மனுஷனுடைய அந்த மனைவியின் மீது, 10 கற்பனை 1 கற்பனை அது, அதை மீறிடுறாரு. அதங்க அங்க போகுது அடுத்தவனுடைய சொத்தின் மீது. இப்ப ஒருவேளை மனைவியா இருக்கலாம், இன்றைக்கு நம்மது அடுத்தவனுடைய சொத்தின் மீது, அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்தின் மீது நம்முடைய கண் போகும் பொழுது எப்படி போகிறது? இதுக்கு இன்றைக்கு நம்ம வந்து அலசி ஆராய வேண்டும். ஓ, நான் இப்படி இருக்கிறேனே, அவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எப்படி வந்து ஒப்பிட்டுக் கொள்ளுகிறோம்? நாம் யாரோடு கூட நம்ம வந்து ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொள்ளுகிறோம்? அடுத்தவருடைய சொத்தையும் நம்முடைய சொத்தையும் வந்து எடை போட்டு பார்க்கிறோமா? அடுத்தவருடைய மனைவியையும் நம்முடைய மனைவியும் இன்றைக்கு எடை போட்டு பார்க்கிறோமா? அவங்க மனைவிட்டு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், என் மனைவிட்டு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்ற எடை போட்டு பார்க்கிறோமா? என் ஃப்ரெண்டுக்கு அடுத்த மனைவி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பாரிசனுக்கு வந்து வருகிறோமா? எப்படி எந்த விஷயத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணுகிறோம்? இதெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு உகந்ததா இருக்கிறா என்று சொல்லி இன்றைக்கு நாம் எக்ஸாமின் பண்ண வேண்டும். எக்ஸாமின் பண்ண வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இப்ப மனைவி அழகாக இருக்கலாம் அல்லது ரொம்ப அறிவுபடுத்தவர்களாக இருக்கலாம், ஆனா அதெல்லாம் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனா அடுத்தவர்களுடைய மனைவியோ அல்லது அடுத்த பெண்களோ நம்முடைய கண்ணுகளுக்கு தெரியும் பொழுது அவர்கள் அறிவாளிகளாகவும் அழகுபடுத்தவர்களாகவும் அல்லது நம்முடைய மனைவியை காட்டிலும் மேன்மையாக இருப்பதை போல் நாம் அந்த கண்ணுக்கு வந்து தெரியும். அது பிசாசனுடைய டிசெப்ஷன் அப்படித்தான் கொண்டு வருவான். சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது, இங்க ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, உன் ஃபேமிலியில வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, கணவன் வந்து மனைவியை வந்து பாராட்ட கத்துக்கணும், அப்போ மனைவி வந்து அதே போல கணவனையும் வந்து பாராட்டத்தை கத்துக்கிறது. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த பாராட்டு எப்படி மாறணும், தேவனுக்குள்ளே அது ஆசீர்வாதம் ஆகணும். இந்த சென்ஸ் வந்து எப்படின்னாக்க, மனைவி கணவனை வந்து தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்க பழக வேண்டும், கணவன் மனைவி வந்து தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்க பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாத்திரமல்ல, அதே போல பெற்றோர்களும் வந்து குடும்பத்துல வந்து பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு வந்து அந்த மாதிரியான இது இல்லை. அப்புறம் ஃபேக்டரிகளெல்லாம் அதெல்லாம் பண்ண வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து.
நம்ம நினைக்கிறோம், நம்ம என் மனைவி நான் நேசிக்கிறேன், பிள்ளைகள் நேசிக்கிறேன், அது நம்மளுடைய இதயத்தை மாத்திரம் வந்து இருந்தா பத்தாது. அதை வந்து என்ன பண்ணணும்னாக்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொன்ன கேட்ட. அது உண்மையில வந்து அது சரியான வந்து ஒன்று. அந்த பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து வேற இடத்துல வந்து எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து வந்து நம்ம நம்ம பெண் பிள்ளைகளை பார்த்து வந்து ஐ லவ் யூ நீ நல்லா இருக்குன்னு சொன்னாக்க வந்து யா 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 ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு போவா. இல்ல அந்த வார்த்தை அன்னைக்கு தான் முத முத கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அவன் யாருன்னே தெரியாது, அவன் பிள்ளாடி இந்த பொண்ணு வந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுதான் இன்றைக்கு வீட்டுல அடுத்த மனைவியர்களை மனைவிமார்களை அல்ல அடுத்த பெண்களை நம்ம வந்து ஈஸியா பாராட்டிடுறோம். சொந்த மனைவியை வந்து பாராட்டுறதுக்கு இன்க்ளூடிங் என்னையும் நான் சேர்த்து என்னையும் தாழ்த்து நான் தேவர்களுக்கு சொல்றேன். சொந்த மனைவியை நம்ம வந்து எவ்வளவு தூரமா நம்ம இன்றைக்கு நம்ம பாராட்டி இருக்கிறோம். அப்படிலாம் இன்னைக்கு பாராட்டணும்னாக்க நம்ம மனைவி நம்ம என்னைக்குமே நம்ம கண்ணுக்கு அழகாளவனாகவும் அறிவானாலாகவும் தேவன் கொடுத்த பாத்திரமாகவும் நமக்கு தெரிவா. அடுத்த பெண்கள் நமக்கு வந்து என்ன என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணுக்கு வந்து வர மாட்டாங்க. தாவீதின் வாழ்க்கையில தான் பாக்குறோம், ஏற்கனவே மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க அங்க. அடுத்தவங்களுடைய மனைவி வந்து இச்சுக்கிற ஒரு காரியம், அடுத்தவங்களுடைய சொத்தை இச்சுக்கிற காரியம், இது தெய்வங்கள பார்வைக்கு அறிவறுப்பான காரியங்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து நம்ம இடத்துல கிராஸ் ஆனா கூட அதுல ஜாக்கிரதையா இருந்து இமீடியட்டா அதை கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை அதை சமர்ப்பித்து அதை வந்து தெய்வனுடைய நாமத்துல வெற்றி கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னாக்கா அது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு புன்விளைவுகளை வந்து அவன் வாழ்க்கையை ஏற்படுத்துறது போல் நம்முடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தக்கூடும். அதனால் அந்த கிடம் கொடுக்காதபடிக்கு இன்றைக்கு தேவனை சார்ந்து தேவனுடைய ஆவிகள் நடத்தப்பட வந்து தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்கள் இன்னைக்கு ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும், அழித்து போட வேண்டும். பரிசுத்தாவினுடைய வந்து அதிகமாக நாட வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்தாவினுடைய துணை கொண்டுதான் இந்த உலகத்தை வந்து நாம் வந்து ஜெயிக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் போயிட்டு என்ன சொன்னாரு, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு பரிசுத்தாவினை வந்து நான் அனுப்புறேன் அப்படின்னாரு. அந்த பரிசுத்தாவினுடைய உறுதனையும் ஒத்தாசையும் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து பெற்று நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பொருளாப்பான செய்கைகளை ஆவியான ஒரு நாள் ஆவியானுடைய பலத்திராலே நாம் வந்து அழித்து போடும் பொழுது நாம் வந்து சாகாத படிக்க தேவனுக்குள்ளே பிழைத்திருந்து ஆணுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். நம்ம இன்னைக்கு தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ரெண்டு மனிதர்களை பற்றி நாம் வந்து பார்த்தோம். ரெண்டுமே சாதாரண மனிதர்கள் அல்ல, ரெண்டு பேருமே வந்து வெளியேறப்பெற்ற மனிதர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், தேவனாலே பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், இவங்களுடைய இருதயத்திற்கு ஏற்று விதத்தில் இருந்தவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட காரியங்கள், அது பின்னடைவுகள், வீழ்ச்சிகள் எதிலிருந்து ஆரம்பித்தது என்றால் அவருடைய கண்ணின் பார்வையிலே. ஒரு சின்ன காரியம் பாருங்க, கண்ணின் பார்வையிலே, கண்ணின் பார்வையை அவர்கள் காக்காதபடிக்கு அதை கண்ணில் கண்டதெல்லாம் இச்சிக்க ஆரம்பித்து சிந்தனைகளே அவர்கள் சோரும் போனதினாலே அவருடைய ஆக்டிவிட்டி பாவத்தை விளைவித்தது. அந்த ஆக்டிவிட்டி பாவத்தை விளைவித்ததுனாலே அதனாலே நிறைய கான்சிக்வன்சஸ் அனுபவித்து அதனால் சஃபர் ஆனார்கள். ஒன்று நியாயாதிபதி, ரெண்டாவது வந்து ஒரு அரசர் கிங் டேவிட், நியாயாதிபதி சிம்சோன். பாருங்க இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். இவங்களோட ரெண்டு வாழ்க்கையுமே ஏறக்குறைய வந்து ஒரே ட்ராக் தான், கண்ணின் பார்வையில் விழுந்து போன மனிதர்கள். அடுத்தடத்தில் நம்ம இன்றைக்கு தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே தாவீதை பற்றியும் ஆண்டவரே அருமையான நியாயாதிபதி சிம்சோனை பற்றியும் நாங்கள் இன்றைக்கு கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியத்தை மறந்து அன்னிய முகத்தோடு கூட பிணைக்கப்பட அவன் ஆண்டவரே இடம் கொடுத்தான். இன்றைக்கு தேவனாலே ஆண்டவரே அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் தான் ஆண்டவரே எங்களுக்கு மனைவியாக வேண்டும் என்று ஆண்டவரை நாங்கள் ஜெபித்திருக்க வேண்டும். அல்லது கல்யாண மாணவர்கள் ஆண்டவரை அப்படி ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியாக மாத்திரமே மனைவி பெற்றுக் கொள்ள வேண்டும். திருமண காரியத்திலே தேவ சித்தத்தை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும்
அதுவே நாங்கள் அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்நியனுகத்தோடு கூட பிணைக்கப்படாதபடிக்கு இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை கொடுத்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, கலருக்கு, படிப்புக்கு, ஜாதிக்கு, அந்தஸ்துக்கு, ஆண்டவரே குடும்பத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா இந்த பெண்ணோ ஆணோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பாத்திரமா என்பதை குறித்துதான ஆண்டவரே அந்த காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இருந்திருக்கிறோமே சுவாமி. எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவரை முன்வைக்க கருதுதாரும் ஆண்டவரே. இது தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அந்நிய ஆண்டவரே அப்பா மனிதனுடைய அந்த சொத்துக்களை ஆண்டவரை கண்டு இச்சியக்கூடிய அந்த கண்ணில் பார்வையிடத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. என்னுடைய கண்கள் எல்லாம் நீர் பரிசுத்தமாக்கும், என்னுடைய இருதய சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாக்குங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான காரியங்களையும் அடுத்தவர்களுக்கு உண்டான காரியங்களும் நாங்கள் ஆண்டவர் எந்தளவாய் நாங்கள் ஆண்டவரை கம்பேர் பண்ணி ஒப்புமைப்பட்டு பார்த்துருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் கிறிஸ்துவாகிய இயேசுவே நீர் மாத்திரம்தான் கர்த்தாவே. கர்த்தாவே, வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நாங்கள் எங்களை கம்பேர் பண்ணக்கூடும் என்றால் நாங்கள் விழுந்து போவோம் கர்த்தாவே. எங்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளும், ஆவின்படியாக நடக்கவும். ஆவியானவர் நாளே இந்த மாம்சத்தை அழித்து போட்டு ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் பிழைத்திருக்கத்தக்கதாக, கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படியத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வெற்றி உள்ளவர்களாக நீர் எங்களை நடத்தும் ஐயா. தீமைக்கு நீர் எங்களை விலகி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு கேள்விப்பட்ட காரியத்துல நாங்கள் எங்கேயாவது தவறி இருக்கக்கூடும் என்றால் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மனம் திரும்ப எங்களை கருப்பு செய்திடலாம். ஈவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸை நீர் எங்களை விட்டு நீர் அகற்றி போட வல்லவராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட காரியங்கள் நீர் அகற்றி போடுங்கப்பா. பாவங்களை மன்னிங்க. உண்மையில நாங்கள் மீண்டும் ஆண்டவரை புதுப்பிக்கப்படத்தக்கதாக, மீண்டும் கட்டப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதித்தருளும். உடைய பாத்திரமாக நீர் எங்களை மீண்டும் எடுத்து பயன்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. இப்போ ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என்று மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். 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 ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நத்தாரையும், உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நத்தாரையும், அன்பு நிறைந்தேசுவே நின் பாத சேவை ஆசையே. என்னை முற்றும் நீரற்றால் துயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரற்று தீராதால் என்னிலுள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, என்னிலுள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே. பலன்களை காண்பேன் நான் அன்று நேரில் உம்
உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவை